Hello students, welcome to Max and Tamil channel. 11th standard business maths analytical geometry exercise 3.2 5th sum. And a manufacturer produces 80 TV sets at a cost of rupees 2,20,000. 80 TV sets are evlo cost pandrathu 2,20,000 and 125 TV sets at a cost of 2,87,500. Assume the cost curve to be linear. Find the linear expression to the given information. Also estimate the cost of 95 TV sets. இங்க 80 க்கு 125 க்கு எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம 95 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி find the linear expression. அப்போ இத நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? படிச்சிருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட்ல. ஓகேயா? இப்போ இத இந்த சம்முக்கு என்ன எக்ஸ்பிரஷன், ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெட் x represent the TV set and y represents அந்த டிவி செட்டினுடைய காஸ்ட். x டிவி வந்து x, காஸ்ட் வந்து y-னு வைக்கிறோம். 80 டிவி செட் 2,20,000, 125 டிவி செட் 2,87,500. இது x1, இது x2, இது y1, இது y2-னு வச்சுக்காச்சு. அப்போ என்ன ஃபார்முலா நமக்கு வரும்? 2-point ஃபார்முலா வரும். y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ்பிரசிங் த கிவன் இன்ஃபர்மேஷன் ஆஸ் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேயா? அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? y மைனஸ் y1, y மைனஸ் 2,20,000 டிவைடட் பை y2 மைனஸ் y1, 2,87,500 மைனஸ் 2,20,000 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1, எக்ஸ் மைனஸ் 80 டிவைடட் பை 125 மைனஸ் 80. புரிஞ்சுச்சா? y மைனஸ் 2,20,000 டிவைடட் பை, இதை சப்ராக் பண்ணனா 67,500 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 80 பை 125 மைனஸ் 80, 45. இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. இந்த டினாமினேட்டரை இந்த டினாமினேட்டரை நம்ம என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 45 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 1,500. அப்படி இல்லைன்னா இதை 45 டிவைட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். லெட்டா 5 டைம்ஸ்ல கேன்சல் பண்ணுங்க. லெட்டா 45 டைரக்டா கேன்சல் பண்ணா கூட 1,500 வரும். அப்போ y மைனஸ் 2,20,000 டிவைடட் பை 1,500 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 80 பை 1. கிராஸ் மல்டிப்ளை 1 × y, 1 × 2,20,000 மைனஸ் 2,20,000 ஈக்குவல் டு 1,500 × x, 1,500 x மைனஸ் 1,500 × 80, 1,20,000 × 1,500 × 80 மல்டிப்ளை பண்ணதால. இப்போ நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ y-ஐ மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கணும். y-ஐ மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இதை அந்த சைட் கொண்டு போகணும். அப்போ 1,500 x மைனஸ் 1,20,000, இந்த 2,20,000 மைனஸ் அங்கே போகும்போது ப்ளஸில் மாறிடும். 2,20,000 y ஈக்குவல் டு 1,500 x ப்ளஸ் 2,20,000 வந்து 1,20,000 சப்ராக்ட் பண்ணால் 1,00,000 நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு லீனியர் ஈக்குவேஷனுங்கிறது என்னது? y ஈக்குவல் டு 1,500 x ப்ளஸ் 1,00,000, விச் இஸ் த ரெக்யர்ட் லீனியர் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சாச்சு. ஆல்சோ எஸ்டிமேட் த காஸ்ட் ஆஃப் 95 டிவி செட்ஸ். டிவி செட்ஸை நம்ம எப்படி வச்சுருக்கோம்? எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கோம். டிவி செட்ஸ் எப்படி வச்சுருக்கோம்? எக்ஸ். அப்போ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 95, எக்ஸ் வந்து 95 இருக்கும்போது, அப்போ ஒய் தான் காஸ்ட்டு. ஒய் ஈக்குவல் டு 1,500 × எக்ஸில், இந்த எக்ஸில் என்ன போடுறோம்? இந்த எக்ஸில் 95 ப்ளஸ் 1,00,000. ஒய் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் 1,42,500. 1,595 மல்டிப்ளை பண்ணால் 1,42,500 ப்ளஸ் 1,00,000, தட் இஸ் ஈக்குவல் டு 2,42,500. அப்போ 95, த காஸ்ட் ஆஃப் 95 டிவி செட்ஸ் இஸ் ருபீஸ் 2,42,500. ஓகேயா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.